வெல்கம் பண்ணி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும் சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ, எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்தளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன் இருக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு லிரிக்ஸை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக ஷோ ஆகும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை சூப்பராக வந்து கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.